குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி என்னென்னா, 12th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் மீட் டர்ம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறையா 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், ஸ்டடி பிளான் வீடியோஸ், டே சேலஞ்சிங் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நியூ எஜுகேஷனல் வீடியோஸ், ரீசெண்டாக வர நியூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆலன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட் மீட் டர்ம் எக்ஸாம் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுட்டு தான் இருக்காங்க. அதில் உள்ள மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2021 அதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு டைமிங் வந்து 1.5 ஹவர்ஸ், மார்க்ஸ் வந்து 50. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 8 மார்க்ஸ் 1 வேர்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் 1 வேர்ட்ஸாக தான் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த பப்ளிக் எக்ஸாம் போ உங்களுக்கு எப்படினாலும் கவர்மெண்ட்டில் வைக்கிற அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்துடும். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 8 சூஸ் பெஸ்ட் ஆன்சர், அதே மாதிரி மதிப்பெண்கள் அதான் கொடுத்துருக்காங்க. 8 மார்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 வேர்டு தான். இதில் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் 1 வேர்டை வந்து நல்லா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து எவை எனும் 3 எண்ணுக்கு மட்டும் விடை தருக. இது வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணும். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழில் எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எத்தகை வகைப்பாட்டில் விளக்கலாம், பட்டியலிடுக. இது ஒரு கொஸ்டினாக அவங்க கேட்டிருக்காங்க. எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டின் இதில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து 10th கொஸ்டின் வந்து அதில் எவையேனும் 3 அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்களா. 3 கொஸ்டின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ண சொன்னாங்களா. அதில் வந்து 9th நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சராக இருந்துச்சு. 10th கொஸ்டின் வந்து உறுப்பு இலக்கணம், இலக்கணம் குறிப்பு மாதிரி நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன்று பொழிந்தான் கலங்கி ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி ஏதாச்சும் ஒன்று, அருங்கானம் தமிழருவி. அடுத்து வந்து பிறமொழி சொற்களுக்கு கலைச்சொல் எழுதுக, தமிழ் சொல் மாதிரி எழுதணும். ஃபிக்ஷன், மேனுஸ்கிரிப்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து இயல் ஒவ்வொரு இயல் முடிய முடிய உங்களுக்கு புக் பேக் சைடில் வந்து இது எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3rd ரோமன் லெட்டர் வந்து குருவினா, எவையேனும் 1 ஏதாச்சும் 1 அட்டன் பண்ணும். இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸா. 13th கொஸ்டின் வந்து கவிஞர் சிற்பி அவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார். 14th கொஸ்டின் மறக்கக்கூடாதது, மறக்கக்கூடியது எவற்றை கேட்டிருக்காங்க. இது வந்து ஆ பிரிவில், ஆவணா பிரிவில் வந்து அதுவும் ஏதாச்சும் 1 அட்டன் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து செய்யுளாக இருக்கும். செகண்ட் வந்து உரைநடை பகுதியிலேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 15th கொஸ்டின் மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை. 15th 16th வந்து புக்கில் தன்மனை சிறு குறிப்பு தருக. இந்த கொஸ்டினும் 4th ரோமன் லெட்டர் வந்து சிறுவினா, எவையேனும் 2 எழுதுக. 17th வந்து கொடுத்துருக்காங்க, எவையேனும் 2. 17th 2 இருக்குது. அந்த 2லேருந்து ஏதாச்சும் நீங்கள் 1 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 17th பொருள் வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அது இல்லைன்னா வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடம் சுட்டி பொருள் தருக. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 18th கொஸ்டின் தாயும் தந்தையும் பணிக்க செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீவிர் குடும்பத்திற்காக செய்யும் உதவிகள் யாவை. 19th கொஸ்டின் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை, அவற்றை வகைப்படுத்துக. எனி 2 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5th ரோமன் லெட்டர் வந்து நெடுவினா, நெடுவினா வந்து உங்களுக்கு 18 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினா வந்து எதிரா சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 20th வந்து கவிஞர் சிற்பி இளந்தமிழே வாயிலாக கூறுகின்ற கருத்துக்களை தொகுத்தெழுதா. இல்லைன்னா ஜலாலுத்தீன் ரூமி நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு எவ்வாறு வளர வேண்டும் என்கிறார் விளக்குக. இது 21 வந்து கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்கு. அது இல்லைன்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எனும் பரந்த அமைப்பை கட்டமைக்கிறது எவ்வாறு விளக்குக. 2லேருந்து ஏதாச்சும் நீங்கள் 1 அட்டன் பண்ணும். அதே மாதிரி வந்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இல்லைனா உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் முன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. இது வந்து என்னென்னா இந்த மாதிரி கொடுத்து அதுலேருந்து நீங்கள் வந்து நீங்களாக ஓன் கிரியேட் பண்ணி நீங்களாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 18 மார்க்ஸ் வருது. எனி 3 நீங்கள் அந்த ஃபுல்லாக 3 அட்டன் பண்ணும். ஒரு வந்து 6 மார்க்ஸாக அவங்க கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பரு. இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆலன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.